அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது சம்மர் டைம் வந்துருச்சு, நோம்பும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதுனால நம்ம நிறையா ஜூஸ், சர்பத் ரெசிபி இது மாதிரிலாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு வாழைப்பழ சர்பத் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியாக, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த சர்பத்தை ரெண்டு விதமாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த சர்பத் ரெசிபி நீங்களும் ட்ரை செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பவுலில் 1/2 ஆப்பிள் வந்துட்டு நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இதுக்கு கூடவே 2-3 ஸ்லைஸ் பைனாப்பிள் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். என்னடா வாழைப்பழ சர்பத்துன்னு சொல்லிட்டு ஆப்பிள் பைனாப்பிள் சேர்க்குறேன்னு பார்க்காதீங்க. என்கிட்ட இந்த ஃப்ரூட்ஸ் இருந்ததுனால நான் சேர்க்குறேன். இல்லைனா நீங்கள் வெறும் வாழைப்பழம் வச்சு மட்டுமே இந்த சர்பத் வந்து செய்யலாம். இப்போது இதுக்கு கூட ஒரு 4 வாழைப்பழம், எனி வெரைட்டி வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இப்போ வந்து பிசைஞ்சுக்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் மிக்ஸி ஜார்லலாம் போட்டுறவே கூடாது, நல்லா கையால் தான் நீங்கள் மேஷ் பண்ணணும். ஒன்று நீங்கள் இந்த கீரை கடையிற மத்து வச்சு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம், இல்லை பெட்டர் நீங்கள் கையை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக மேஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா போதும். இதை வந்து மிக்ஸி ஜார்லலாம் போட்டுறாதீங்க, கையில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு வெறும் வாழைப்பழம் வச்சு மட்டுமே நீங்கள் செய்யலாம். இந்த ஆப்பிள் பைனாப்பிள்னால் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கிளாஸில் வந்துட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்ணாடி கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், அப்போ தான் நல்லா ஷோவாக தெரியும், குடிக்கிறதுக்கும் ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது 2 டம்ளர்லேயும் வச்சாச்சு. அடுத்தது சப்ஜா விதைகள் வந்து நான் ஊற வச்சுருந்தேன் தண்ணியில், அதை வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நன்னாரி சிரப் சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட நன்னாரி சிரப் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் சிரப் கூட சேர்க்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நன்னாரி சிரப் வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து இவ்வளோதான் அளவுன்னு கிடையாது, பட் அதில் இனிப்பும் இருக்கும்ன்றதுனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துட்டிங்கனாலும் ரொம்ப இனிப்பாக போயிடும். இப்போது நான் ஐஸ் கியூப் சேர்க்குறேன், இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த பழமும் அந்த நன்னாரி சிரப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் தண்ணி சேர்த்துருக்கணும். பட் சட்டுன்னு அப்படியே நான் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன், பட் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான வாழைப்பழ சர்பத், இல்லை பழ சர்பத் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இன்னொரு மெத்தட் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும், பட் நான் உடனே வாட்டர் ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பழம் சர்பத் எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்டரோ மில்க்கோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கூட கஸ்டர்ட் மில்க் நான் சேர்க்குறேன். கஸ்டர்ட் மில்க், பாதாம் மில்க், இல்லை வெறும் பாலே நீங்கள் சேர்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நான் கூடிய சீக்கிரம் கஸ்டர்ட் மில்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பால் சேர்த்துட்டும் குடிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு ஃப்ரூட் மிக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்டர் வச்சும் ரெடி பண்ணலாம், மில்க் வச்சும் ரெடி பண்ணலாம். சம்மருக்கும் சரி, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி, நோன்பு துறக்கிறதுக்கும் சரி, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை செஞ்சு பாருங்கள். 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.